கோவையில் உதிரிப்பாக நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் தென்னிலவன். தென்னிலவன், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? தீயணைக்கும் பணி எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? நிச்சயமாக, அதாவது ராமநாதபுரத்திலிருந்து நஞ்சுண்டபுரம் செல்லக்கூடிய பகுதி சாலையில வந்து இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் பகுதியில பாத்தீங்கன்னா, இங்க வந்து தனியாருக்கு சொந்தமான கார் உதிரிப்பாக விற்பனை குடோன் வந்து இங்க அமைஞ்சிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா, இதே நிறுவனத்துக்கு சொந்தமாக மொத்தம் 3 குடோன்கள் கோவில் இருக்கிறது. தற்போது இங்க வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கூடிய இந்த குடோனானது கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் இங்கு திறந்திருக்கிறாங்க. இந்த குடோனில் ஒரு பகுதியில வந்து இன்று சரியாக 1 மணி நேரத்துக்கு முன்னதாக பாத்தீங்கன்னா தீ பற்றி இருந்ததாக தெரிகிறது. தற்போது அந்த குடோனில் ஒரு பகுதி முழுவதுமாக அந்த தீக்கீரே இருக்கிறது. தற்சமயம் வந்து 3 தீயணைப்பு வாகனங்கள் வந்து தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வர தீவிரமாக போராடிட்டு வராங்க. இருப்பினும் பாத்தீங்கன்னா, உள்ள வந்து அந்த காருக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயில்கள் பெயிண்ட்கள் உள்ளதால வந்து தொடர்ந்து வந்து அந்த தீயை வந்து கட்டுக்குள் கொண்டு வரதுல மிகுந்த சிக்கல் ஏற்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த பகுதி முழுவதும் வந்து தற்போது கரும்புகை சூழ்ந்து, அதே போல அந்த நச்சு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு சூழல் கூட இருக்கிறது. இருப்பினும் தற்போது தீயணைப்பு துறையினர் பாத்தீங்கன்னா, அந்த சோப்பு நிறைய கலந்த நீரை பாய்ச்சி எடுத்து தற்போது தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் அந்த பணிகள்ல வந்து ஈடுபட்டு வராங்க. நித்யா, தென்னிலவன், தற்பொழுது கார் உதிரிப்பாக விற்பனை நிறுவனத்தில் வந்து தீ வந்து அணைக்கப்பட்டு வருகிறது. எவ்வளவு பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறது? முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது இந்த தீ பரவிய உடனே பாத்தீங்கன்னா, உள்ளே பணியில் இருந்த ஊழியர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியே வந்துட்டாங்க. தற்சமயம் வரை உள்ளிருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த உதிரி பாகங்கள் வந்து இங்கு தீக்கு வந்து இறைய இருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா, இந்த கார் உதிரிப்பாக குடோன்ல இருந்து பாத்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளுக்கு வந்து இங்கிருந்து அந்த உதிரி பாகங்கள் வந்து அனுப்பப்படுகிறது. மேலும் இங்கே வந்து நேரடியாக வாடிக்கையாளர்கள் பார்த்து தங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களும் இதுவரை வாங்கி சென்றிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் இன்று அது போல வாடிக்கையாளர்கள் இன்று காலை இருந்த போதுதான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த புகை கிளம்புவது பார்த்த உடனே பாத்தீங்கன்னா, அந்த குடோனின் உரிமையாளர் வந்து உடனடியாக உள்ளே இருந்த பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை வந்து உடனடியாக குடோனை விட்டு வெளியே வந்து அனுப்பிட்டாங்க. அதன் பின்னர் தான் தற்போது தீயணைப்பு வீரர்கள் வந்து இங்க தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. கூடுதலாக பாத்தீங்கன்னா, 2 டேங்கர் லாரிகள் தற்போது இங்க தண்ணீர் கொண்டு வர வரவழைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை பாத்தீங்கன்னா, இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. தொடர்ந்து இந்த தீயை அணைப்பதற்கான பணியில வந்து ஈடுபட்டு வராங்க. நிச்சயம் நிலவன், தற்போதைய தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.